மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய் கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய் நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார் மறதியா அவதியா சகதியா நிகழ்ந்தவையெல்லாம் பொய்யாயானால் நீ யார் ஜனனமா சலனமா மரணமா தனியாய் நான் வாழ்ந்தேனே வானாய் நீ யானாய் உனில் ஏற பார்த்தேனே காணாமல் போனாய் யாரடி யாரடி நானினி யார் கேட்டு போல கல்யாணத்தை நிறுத்திடலாண்டி நீ அவனு எவ்வளவு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி ஏ அவனை விட நீ தானடி அவன் மேல உயிரா இருந்த இப்ப எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நான் வேணா குருக்கு போன் பண்ணி தரட்டுமா பேசுறியா அப்படி என்னதாண்டி ஆச்சு உங்களுக்குள்ள ஏண்டி நீயும் குருவும் பிரிஞ்சீங்க சொல்லுடி நீங்க ரெண்டு பேரும் சேர முடியாதுடா இல்ல மச்சான் கண்டிப்பா நாங்க சேருவோம் எப்படிடா தரல மச்சான் Thank you.
கயல், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாண்டி. நான் வேணா அம்மாட்ட பேசவா? ஏய், நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நீ இல்லைன்னா அவன் கண்டிப்பா செத்துருவான்டி. நீ மட்டும் என்ன இந்த கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவா இருக்க போற? அவன் இல்லாம கஷ்டப்பட தானே போற? அப்புறம் ஏன் கையில் இப்படி பண்ற? அப்படி என்னதாண்டி ஆச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள? ரெண்டு பேரும் ஹாப்பியா தானே லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்க? சீக்கிரமாவே இதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணோண்டா. கண்டிப்பா. நீ, நான், நம்ம பாப்பா ஹாப்பியா இருக்கணும். பாப்பா, அதுக்கு ஏன் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ற? வா, இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், எல்லாமே உனக்கு விளையாட்டா? எனக்கு பயமா இருக்குடா. இப்போ எதுக்கு பயப்படுற? என்ன, உங்க அம்மா, உங்க மாமா, உங்க மாமா பையன் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறியா? எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டி. அது இல்லடா, ஃபேமிலியை ரன் பண்றது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை குரு. அதுக்கெல்லாம் வீடு, பணம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்க எவ்வளோ செலவாகும் தெரியுமா? கயல், நான் ஒன் சொல்லட்டுமா? இந்த வீடு, பணம், இது எல்லாமே இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமே ஹாப்பியாலாம் இல்லைடி. எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தெரியுமா ஹாப்பியாக இருக்காங்க? யார் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் போதும் போதுங்கிற அளவுக்கு பாசமாக தானே இருக்கோம். இருக்கோம்ல? டேய், அப்புறம் என்னடி, ஹாப்பி ஆயிரு. இதை பற்றிலாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். சரியா? கயல், இன்னும் 1 hour உனக்கு கல்யாணம், இப்பயாவது வாய் திறந்து சொல்ல. அப்படி என்னதாண்டி ஆச்சு உங்களுக்குள்ள? ஆ, வாமா வாமா, வா, இங்கே நில்லு, இங்கே நில்லு. ஆ, கயல், வேணாண்டி, ப்ளீஸ் டி. கூப்பிடுறாங்க. அக்கா, முகூர்த்தம் முடிய போதான், சீக்கிரம் வாங்க.
எங்க இருக்கீங்க? நாங்க மண்டபத்துக்கு வந்துட்டோம், கீழ தான் இருக்கோம். இங்க முகூர்த்தமே முடிய போகுது. மச்சான் முகூர்த்தம் முடிய போதா? சீக்கிரம் போடா. சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டோம் வந்துட்டோம்.